சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. ஆளுநர் ஆர் என் ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 19,363 மாணவர்களுக்கு பட்டங்கள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி, பெண்களின் கல்வித்தரம் உயர வேண்டும் என்று நினைப்பதே திராவிட மாடல் என்று கூறினார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி படிப்புகளை தொடர்ந்து நடத்த உதவிடுமாறு பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு வலியுறுத்த வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஆளுநரோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில், பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு. ஆக தமிழக முதல்வர் அவர்கள் பெண் கல்வி வளர வேண்டும் என்பது தான் திராவிட மாடல். அதுக்கு தான் எல்லாரும் தந்தை பெரியார்லேருந்து பெண் கல்வி வளர வேண்டும். அதுலேயும் நம்ம ஆளுநருக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. இதனையடுத்து பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, பெண்கள்தான் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக புகழாரம் சூட்டினார். அமைச்சர் பொன்முடியின் கோரிக்கைக்கு பதிலளித்த அவர், தேசிய கல்விக் கொள்கையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என அறிவுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கையை முதலில் படிக்க வேண்டும் என தெரிவித்த அவர், அதனை முழுவதும் படிக்காமலும் புரிந்து கொள்ளாமலும் சிலர் எதிர்த்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். I would suggest kindly go through the national education policy. It's a highly comprehensive document. Unfortunately, many people have not read it. And since we have been thinking in our usual mode, which is no longer applicable, we are not able to fully appreciate the value or the worth of it. மும்மொழி கொள்கையை ஏற்க மறுக்கும் தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த சூழலில் தேசிய கல்விக் கொள்கை குறித்த ஆளுநரின் கருத்துக்கள் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.